வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டைல்ஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கிறத தான் பார்க்க போகிறோம். டைல்ஸ் மேனுஃபேக்சரிங் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் அரைச்சி இந்த சேமிப்பு கலனில் நீர், செராமிக் பால், அந்த ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் கலந்து ஒரு நீர்ம கலவையாக மாற்றி அதை இந்த ஆட்டோமைசர் கலனுக்கு கொண்டு வர்றாங்க. எதுக்காக இந்த ஆட்டோமைசர் கலனை கொண்டு வர்றாங்கன்னா, இந்த ஆட்டோமைசர் கலனில் சம் ப்ராசஸ் பண்ணி அதை மறுபடி பவுடராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ஆட்டோமைசர் கலன்லேருந்து வெளியே வர்ற அந்த ரா மெட்டீரியல் பவுடரு நேராக இந்த கன்வேயர் பெல்ட்டில் வந்து கொட்டுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கன்வேயர் பெல்ட்லேருந்து ட்ராவல் ஆகி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகுது. அது எங்கே போகுதுங்கிறத நான் போய் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ரா மெட்டீரியல் மட்டும்தான் சொல்லியிருப்பேன், அது என்னென்ன காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்க மாட்டேன். ஓகே, அந்த ரா மெட்டீரியல் பவுடர் நெக்ஸ்ட்டு எங்கே போகுது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இப்போ நம்ம கன்வேயர் பெல்ட் பார்த்தோம்ல, ரா மெட்டீரியல் ட்ராவல் ஆகிட்டு இருக்க கன்வேயர் பெல்ட், அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் இப்போ நிற்கிறோம். இந்த இடம் தான் பவுடரு டைல்ஸாக கன்வெர்ட் ஆகிற இடம். அந்த கன்வேயர் பெல்ட்டில் வர்ற பவுடரு இந்த ட்ரேயில் கொட்டி ட்ரேயிலேருந்து மோல்டுக்கு மாற்றப்படுது. அதாவது டைல்ஸு சைஸுக்காக செய்யப்பட்டு வச்சுருக்க அந்த மோல்டில் கொட்டி பரப்பிட்டு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்க ஒரு ஹை ப்ரெஷரில் கம்ப்ரஸ் பண்ணும்போது டைல்ஸாக கன்வெர்ட் ஆகி வெளியில் வருது. இந்த இடம் தான் அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் இருக்க இடம். இங்கேருந்து தான் டைல்ஸ் வெளியாகுது. இந்த பார்த்தா தெரியும், இதுதான் அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷரு. பாருங்கள் எப்படி அது கம்ப்ரஸ் பண்ணுது, எப்படி டைல்ஸ் வெளியில் வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து வெளியாகிற டைல்ஸ் எல்லாமே இந்த ரோலர் ஹெர்த் அப்படிங்கிற இந்த கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்குல்ல, இந்த ரோலர் ஹெர்த்து சுற்றிட்டே இருக்கும். இது மூலமாக தான் ட்ராவல் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறையா செக்கப் இருக்குது. அதாவது இப்போ நான் காட்டுறேன், இந்த ரோலர் ஹெர்த்தில் வர்ற டைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஃப்ளிப் பண்ணுறாங்க, அதாவது திருப்பிடுறாங்க. கீழ்ப்பக்கத்தை மேல் பக்கமாகவும் மேல் பக்கத்தை கீழ்ப்பக்கமாகவும் திருப்பிடுறாங்க. திருப்பிட்டு தான் இங்கேருந்து டைல்ஸு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ட்ராவல் ஆகுது. ட்ராவல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குவாலிட்டி செக்கப் பண்ணுறாங்க, அதாவது சென்சார் மூலமாக. இந்த குவாலிட்டி செக்கப்பில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் இங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே அதை வந்து வெளியில் எடுத்துருவாங்க, இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேனுவலாகவும் நின்று செக் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. அப்புறம் மேனுவலாக செக் பண்ணுறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் பைப் மாதிரி தெரியும், அந்த இடத்துல இந்த டைல்ஸ் மேலே உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இந்த ரோலர் ஹெர்த் மூலமாக அனுப்பி விட்றாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டைல்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி ட்ரையருக்கு கொண்டுக்கும் போயிட்டு ஸ்க்ரீனிங்கு கிளேசிங்கு இதெல்லாம் முடித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அது என்ன ஸ்க்ரீனிங்கு கிளேசிங் அப்படின்னா, நம்ம அங்கே பார்த்துருப்போம் ப்ரௌன் கலரில் இருந்திருக்கும் டைல்ஸு. இப்போ பாருங்கள், மேலே ஒயிட் கலரில் ஒரு பளபளப்பான ஒரு கோட்டிங் போட்டிருக்கோம்ல, இதுதான் இந்த கிளேசிங்கு ஸ்க்ரீனிங்கு இதெல்லாம். இது எல்லாம் முடிஞ்சு இப்போ வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்த டைல்ஸு மறுபடி இந்த ரோலர் மூலமாகவே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சுடுவாங்க, சுடுறதுக்கு தான் போயிட்டுருக்கு. அது கிளின் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு தான் டைல்ஸ் சுடுறதுக்காக ட்ராவல் ஆகி போயிட்டுருக்குது. இந்த கிளின் அப்படின்ற ஏரியாவில் நடக்கிற எந்த விஷயமே நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது. இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, கிளேசிங்கு ஸ்க்ரீனிங்கு இது எதுவுமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக காமிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா அதுவுமே வந்து ஒரு கவர்டு ஏரியாவுக்குள்ளே தான் நடக்கும், அதுவுமே நம்ம இதில் பார்த்துருக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும். இப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு டைல்ஸ் திருப்ப இந்த ப்ரீ கிளீனில் விட்டு வெளியில் வருது. வெளியில் வந்து இந்த ரோலர் மூலமாக மறுபடி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா, இந்த மஞ்சள் கலரில் அடுக்கடுக்காக இருக்குல்ல இந்த ஏரியா தான், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெம்பரவரி ஸ்டோரேஜ், அதாவது தற்காலிக சேமிப்பு. டைல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தற்காலிகமாக சேமித்து வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, கண்டினியூஸாக ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு டைல்ஸ் மேனுஃபேக்சரிங். திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல மெஷினில் ஏதோ ஒரு ஃபால்ட் ஆகி அது ரிப்பேர் ஒர்க்கு ஏதோ ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறப்போ, மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கணும் அப்படிங்கிறப்போ
இவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகி வந்துட்டு இருந்த டைல்ஸை அப்படியே இந்த ரோலர்லையும் கன்வேயர் பெல்ட்லையும் நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்க முடியாது. அதுக்காக தற்காலிகமாக சேமித்து வைக்கிற இடம்தான் இந்த இடம். இதுக்கப்புறம் இந்த டைல்ஸு ட்ராவல் ஆகி போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒயிட் கலரில் இருக்குல்ல இந்த டைல்ஸு, இதெல்லாம் இது மேலே ஒரு பேட்டர்ன் இல்லைனா டெக்ஸ்சரு இதெல்லாம் அப்ளை ஆகி வெளியில் வரும். இதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இந்த ப்ராசஸையுமே நம்ம விசிபிளாக பார்க்க முடியாது. அதாவது இந்த கிளேசிங்கு ஸ்க்ரீனிங்கு இதெல்லாம் எப்படி ஒரு கவர்டு ஏரியாவுக்குள்ளே நடந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் ஒரு கவர்டு ஏரியாவுக்குள்ளே தான் நடக்கும். அது பெரிய ப்ராசஸ்ஸு. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ தூரமுமே ட்ராவல் ஆகி வெளியில் வரும்போது தான் அந்த பேட்டனு டெக்ஸ்சரு இதெல்லாம் அப்ளை ஆகி வெளியில் வரும். ஓகே, நம்ம போயிட்டு அது எப்படி வெளியில் வருது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். இவங்க எல்லாம் என்னோடய நண்பர்கள் தான், பொறியாளர் நண்பர்கள். இவங்களும் என் கூடவே வந்திருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு டைல்ஸ் எப்படி வெளியில் வருது, அதாவது வித்து பேட்டர்ன் டெக்ஸ்சரோட, இதோ இந்த இடத்துல தான் வெளியில் வந்துட்டுருக்குது. பார்த்தா தெரியும், பாருங்கள். ஒயிட் கலரில் இருந்த டைல்ஸு இப்போ எப்படி பேட்டர்ன்லாம் அப்ளை ஆகி வெளியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பக்கத்தில் போய் காட்டுறேன். இப்போ இதை எல்லாத்தையும் மேனுவலாக கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு அனுப்புவாங்க. இதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாலிஷ்டாக இருக்காது, ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எட்ஜஸ் எல்லாமே கொஞ்சம் அன்ஈவனாக பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கோடு இருக்காது. ஸோ இதுக்கு அப்புறம் தான் அந்த பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கு இப்போ இந்த ஏரியாவில் தான் நடக்கும். பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கு அப்புறம் ஒரே சைஸில் இருக்க டைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவையான வேறு வேறு சைஸில் கட் பண்ணி பாலிஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இந்த இடத்துலேருந்து தான் டிஸ்பேட்ச் ஆகுது. ஓகே, நம்ம அந்த டிஸ்பேட்ச் ஆகிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணி மூணாவது நாள் இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்தது. ஸோ இன்னும் அந்த ப்ராசஸ் நம்ம எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த க்ளீனிங்கு கட்டிங்கு டிஸ்பேட்சு எல்லாமே இதில் கவர் பண்ணி காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் என் கூட ஒரு 1000க்கு மேற்பட்ட இன்ஜினியர்ஸு இங்கே வந்திருந்தாங்க. ஸோ எல்லோரும் இருக்கிறதுனால அவ்வளோ டீட்டெயில்டாக இந்த வீடியோவை எடுக்க முடியலை. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சிவில் ரிலேட்டடான வீடியோ மற்றும் என்டர்டெயின்மெண்ட் வீடியோவுக்கு ஸ்டெப் ஒன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.